தமிழ் விரோதிகளே, தமிழ் எதிரிகள் இவர்கள், திராவிட இயக்கங்கள், திக திமுக தமிழின் எதிரிகள். ஆயிரம் முறை சொல்லுவேன், ஈவேரா தமிழை காட்டுமராண்டி மொழி என்றார், தமிழை படிக்காதே என்றார். கொண்டாட்டி வேலைக்காரத்தையும் இங்கிலீஷ்ல பேசினாரு வெள்ளக்காரன் கைகூலி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற பழக்கம் இல்லைன்னு வச்சுப்போம், அங்கிட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உடுப்பு போடுற பழக்கம் இல்லை தானே? ஆதி மனிதன் எங்க ட்ரெஸ் போட்டா? நீ அப்படியே நிர்வாணமா சட்டசபைக்கு போன்னு சொன்னேனா? ஆமா. ஆனா 3000 வருஷமா இருக்குன்னு நீயே ஏத்துக்கிற, அப்ப அதையும் கைவிடணும் அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதன் உடுப்பே போடல. போ சட்டமன்றத்துக்கு. எவ்வளவு பைத்தியங்கள் பாருங்க, இந்த தமிழின் பெயரால் இந்த பைத்தியங்கள் படுத்துற பாடு. சரியா தானே பேசியிருக்கேன்? எப்பவுமே தப்பா பேசுறதே கிடையாது. இந்த இடத்துல தானே என் தாயார் ஆண்டாள் நாச்சியாரை அவமதித்தவனுக்கு இந்த இடத்துல தான் அர்ச்சனை கொடுக்க. உப்புதுன்னா தண்ணி குடிக்கணும். எந்த விதமாக இருந்தாலும் இந்துக்கள் தாக்கப்படுவார்களே ஆனால், அகௌரவப்படுத்தப்படுவார்களே ஆனால், அவர்கள் மத உணர்வு பாதிக்கப்படுமானால் எதிர்மனை ஆற்றுவது என்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அரசியல் பதவிகளை பற்றி அக்கறைப்படுவன் அல்ல ராஜா, அதை பத்தி கவலை இல்ல. அண்டானியா மைனோ சாணக்கியர் சொல்லியிருக்கார், அரச குடும்பத்தில் அந்நிய கன்னி வந்தால் அது விஷகன்னிக்கு சமம். நான் சொல்றேன், அட இத்தாலி சோனியாவுக்கே நாங்க இல்லையன்னு சொல்லலடா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், அந்த அம்மா ஆவணங்களோடு ராஜீவ்காந்தியை மணந்து இங்க வந்தாங்க, அதனால கொடுத்தோம். ஆவணம் இல்லாமல் வந்திருந்தா திருப்பி தான் அனுப்பிச்சு. ஈவேரா வழித்தோன்றர்கள் என்ன திட்டுறதுக்கு வருவான். ஏன்னா அவன் யார் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன், நான் சொல்லலை. 1969 காரைக்குடியில் காந்தி மைதானத்தில் ஈவேரா கூட்டம், அதில் ஈவேரா உட்காந்து தான் பேசுவார். பேசும்பொழுது சொல்றாரு, எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும் அப்படின்னு. உடனே இருக்க அத்தனை பேருமே இருக்கும். ஆனால் ஒன்றும் ஒத்துக்கத்தாங்க வேணும், அந்த ஆள் தமிழ்நாட்டில் ரொம்ப முட்டாளை உருவாக்கி ஒன்னாக்கி வச்சிருக்கான் திமுக. அந்த ஆள் அவர் பேசுறத நேரம் கேட்டிருக்கேன், எனக்கு முட்டா பூசுங்க தான் வேணும் ஒன்று இவன் கேட்கணும். அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணு அதுக்கும் கேட்கணும். இதெல்லாம் கண்ணால் பார்த்தவன் நான் 50 ஆண்டுக்கு முன்னாடி. அடிங்கப்பா, இந்த சிவாஜி கணேசனை விட நல்ல நடிகன் சொன்னால் அது நெல்லை கண்ணன் தான். செவாலிய விருது நெல்லை கண்ணனுக்கு அப்புறமா ஜெயிலில் கொண்டு போய் கொடுப்போங்கிறேன். அப்படியே படுத்து ஜீவனே இல்லாத மாதிரி ஸ்ட்ரெச்சரில் அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றி. ஆமாம், மறுநாள் குஜாலா 5-star ஹோட்டலில் பெரம்பலூரில் எப்படியா அப்படி நடந்து வர, இந்த அரெஸ்ட் பண்ணது பெரம்பலூரில் நெல்லை கண்ணனை அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்களா? எப்படி நிமிந்து நடந்து வந்தாலும் அட 12 மணி நேரத்துக்குள்ளே எப்படிப்பா அவனுக்கு அப்படி கிடந்த இப்போ இப்படியான? நான் கேட்குறேன், நீ பெரிய அறிவாளி நினைப்பா அவனுக்கு யோக்கியனா? நான் கேட்குறேன், மேடையில் பேசுறதுக்கு 15,000-20,000 பணம் வாங்கிட்டு வாய வாடகைக்கு வர்ற வாய் வியாபாரிகள் பேசலாமா? நான் இன்னைக்கு கொச்சின்லேருந்து என் கை காசில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துட்டு நாளைக்கு என் கை காசில் கொச்சின் போகிறேன். நெல்லை கண்ணன் பேசலாமா? வாய் வியாபாரி இல்லை, நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா? என்ன பேச்சு! அங்கே இந்த அமித்ஷா இருக்கான் பாரு, அவன் தான் சண்டியன், இதே வார்த்தை பேசுகிற. அந்த ஆள் சோழியை முடிச்சா இவன் சோழி முடிஞ்சுவோம். அடுத்ததுதான் இன்னும் மோசம், இந்த சாயபுகள்லாம் இவங்க ரெண்டு பேர் சோழியும் ஏன் முடிக்கலன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கைது பண்ணினா நான் சொல்றேன், நெல்லை கண்ணனை கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற அத்தனை பேரையும் அபட்மெண்ட் டு தி கிரைம்ல கைது பண்ணணுங்கிறேன். நான் மாண்பு முதலமைச்சருக்கு என்னோட கோரிக்கை, நெல்லை கண்ணனை ஆதரிக்கின்ற அத்தனை பையிலும் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். ஏனென்றால் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் கொலை செய்ய வேண்டும் என்று பேசிய நபரை ஆதரித்து பேசுவதை போல மிகப்பெரிய குற்றம் வேற கிடையாது, குற்றம் வேற கிடையாது. உடனே இங்க பிரஸ் கிளப்ல உட்காந்து என்ன கைது பண்ணணுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்து நெல்லை கண்ணன் பேசினது, தட் இஸ் மோர் சீரியஸ். இதுக்காக நான் டெல்லியில் சில முஸ்லீம்களை பார்த்தேன், சொல்லியிருக்காரா இல்லையாங்க? அப்படின்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பிரதமரையும் கொலை செய்யறதுக்காக
சோழியை முடிக்கிறதுக்காக டெல்லியில முஸ்லிம்களை பார்த்தேன்னு சொன்னா, இவர் டெல்லி போன பொழுது யார் யார பார்த்தார், என்ன பேசினார், இவரோட டெல்லி தொடர்பு என்ன, இஸ்லாமிய அமைப்புகள் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது, நெல்லை கண்ணனுக்கு காவல்துறை விசாரிக்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். You should be booked under Kundas. National Security Act ல போடணும். பிரதமரை கொலை பண்றதுக்கு டெல்லியில போய் ஆள் பாப்பியா நீ, என்ன பேச்சு? இது கேட்டா பிஜேபியின் அழுத்தம் காரணமாக, அதை தொடர்ந்து மாண்பும் முதல்வர் அவர்களையும் மாநில அமைச்சர்களையும் என்னவெல்லாம் கேவலமா பேசியிருக்கார் தெரியுமா? இன்னி பேசுவாரா? என்னைக்கு இந்த திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு வந்ததோ அதுக்கப்புறம் தாண்டா ஆணவ கொலைகளை ஆரம்பங்கிறேன். எஸ்டி கிட்டப்பா கே பி சுந்தராம்பாள் கல்யாணம் நடந்தப்ப ஆணவ கொலையாடா நடந்தது, நீங்க வந்து சாணேடா நாசமா போக, இந்த தமிழ்நாடு கெட்டு போச்சு, ஆணவ கொலைகள் வந்திருக்கு, நீங்கள் சிண்டியதால் தூண்டியதால் யோசிச்சு பார்க்கணும். வன்னியகுல சத்திரிய சகோதரர்களுடைய அக்னி தெய்வம் குலதெய்வம் திரௌபதி இழிவாக பேசிய பொழுது எஸ்டிபியை உட்கார்ந்து அங்க பிரியாணிக்காக நாக்க தொங்க போட்டு இருக்கிற வேல்முருகன் எல்லாம் என்னை பத்தி பேசலாமாங்கிறேனா? என் வார்த்தை என் பேரை உச்சரிக்க என்ன அருகதை இருக்கு இந்த வேல்முருகனுக்கு? என்ன ஆட்கள் நீங்கள்? ராமலிங்கத்தை கொலை செய்தவர்கள் கூட்டத்திலே போய் ஹெச் ராஜாவை பேசுறதா? திரௌபதி அந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதே ஏன் கமிஷனர் ஆபீஸ்ல போய் தீகாக்காரன் பெட்டிஷன் கொடுக்குறாங்க நான் அந்த படத்தை தடை பண்ணணும்னு. ஆனா திரு மோகன்ஜி அவர்களை, அவர் மோகன் இந்த ஜி இருந்தாலும் நம்ம மோகன்ஜினே எடுத்துக்குமே, பாராட்டுறேன். தியேட்டர்ல போட முடியாதுன்னு சொன்னா பேஸ்புக்ல பாத்துக்கங்கிற இதுக்கு ஒரு ஆண்மை வேணும். உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா ஒண்ணு சொல்றேனா, தமிழ்நாட்டில் அது ரிலீஸ் ஆகும். ஏனென்றால் கருத்து சுதந்திரம் தமிழக இருக்கிறதே கருத்து சுதந்திரத்துக்காக தானே, அதனால சொன்னேன். நீங்க வந்து தப்பா இன்டர்பிரேட் பண்ணிடாதீங்க. என்ன என்ன உங்களுக்கு வேகம் வருது? இனிமே நீங்க ஆட்டம் போட்டீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்குவோம். யாருட்ட வீடு வீடா இருக்கு, அடுத்து பட்டியல் சீட்டு குலுக்கி போட்டுருக்கேன். யார, சீமானையா வேல்முருகனையா? பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். நெல்லை கண்ணனை கைது செய்தது தமிழக அரசாங்கம், சீமானை ஏன் கைது பண்ணலைன்னு. நான் ஃபார் அ சேஞ்ச் ஐ சப்போர்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட்ஸ் ஸ்டாண்ட். திரு கே எஸ் அழகிரி அவர்களை இந்த விஷயத்தில் முழுமையாக ஹெச் ராஜா ஆதரிக்கலாம். ஏன்னா ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்னு புதச்சோம்னு பேசிய பேச்சிற்கு சீமானை கைது பண்ணுறது மாத்திரமல்ல, சீமானின் அனைத்து கொலைகார கூட்டத்தினுடைய தொடர்புகள் பற்றியும் விசாரிக்கணும். ஏன்னா இவர் கிளைம் பண்ணுறார், எல்டிடி லீடர்ஸே பண்ணலை, கண்டென்ட் ஹெச் ராஜா. ஐயோ, சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவாளியோடையும் நம்ம இருந்துடலாம், முட்டாளோடையும் பிரச்சனை இல்லை, இந்த அறகுறைகள்கிட்ட இருந்து மாட்டினோம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சட்ட திருத்தம்ங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஒரு சில ஆயிரம் பேர் மத கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்தவர்கள், அந்த நாட்டினுடைய பெர்சிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்ட மத சிறுபான்மையினர், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதா ஒரு திருத்தம். இதுல இந்தியாவில் இருக்கின்ற யாருக்காவது குடியுரிமை எடுக்கிறதா அதுல பேச்சு இருக்கா? இல்லையே. அப்புறம் என்ன சந்தேகம் வருது? அதுவும் ஊடகங்கள்ல எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அதாவது ரெண்டு கேட்டகரி தான் இருக்க முடியும் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஆவேசமா பேசக்கூடியவர்கள். ஒன்று அறிவெளிகள், சட்டத்தை புரிஞ்சுக்காதவங்க. நான் அறிவிலின்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்ன இக்னோரண்ட் அப்படின்னா என்ன? அறிவிலி. அதனால் இது அன்பார்லிமெண்ட்ரியும் இல்லை, டீராகேட்டரியும் இல்லை, இல்லை பச்சை அயோக்கியர்கள், தேச துரோகிகள். இந்த ரெண்டு கேட்டகரி தவிர இடையில யாருமே இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு சில ஆயிரம் பேர் அங்க ஒன்று 1947 இந்த நாட்டை நாம மதத்தின் பெயரால் பிரித்தோம்.
அது யார் காரணம் என்ன எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் ஆதரித்தார்கள், யார் எதிர்த்தார்கள், ஆதரித்தவர்கள் கூட எந்த மாதிரியாக ஆதரித்தார்கள். நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, தேச பிரிவினை பற்றி பேசும்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார், இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசக்கூடிய யாருக்கும் அம்பேத்கர் பேரே எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஏனென்றால் அது அம்பேத்கர் அவர்களை பள்ளியிலே ஆதரித்து வளர்த்த ஒரு பிராமண ஆசிரியரோட பேர் அம்பேத்கர். அதனால்தான் அவர் நன்றி உணவை செலுத்துவதற்காக பீமராவ் என்கின்ற தன்னுடைய பெயரோடு அம்பேத்கர் என்கின்ற பெயரையும் சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய ஏதோ அவர் சொன்னதெல்லாம் செயல்படுத்துறதுக்காகவே பிறந்த மாதிரியான அறிவிலிகள், அவங்களுக்கு இந்த அம்பேத்கர்ங்கிற பேர் எப்படி வந்தது, அம்பேத்கர்ங்கிறது என்ன அதுவே தெரியாது. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்ப என்ன சொன்னார், நாடு பிரித்து கொடுப்பதாக இருந்தால், ஏன்னா முகமது அலி ஜின்னா என்ன சொல்லி மிரட்டினாரு, யூ ஐதர் கிவ் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். அதாவது ஒன்று பாகிஸ்தான் கொடு, இல்லைன்னால் உள்நாட்டு யுத்தத்திற்கு நீ தயாராக வேண்டும். ஆகவே நேரு போன்றவர்கள் பயந்து போய் பாகிஸ்தான் கொடுப்பதுன்னு முடிவு செய்யும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள், நாம் உள்நாட்டு யுத்தத்தை சிவில் வார் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் பிரித்து கொடுப்பதாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு அங்கு இருக்கின்ற ஹிந்து சீக்கியர்களை நாம் இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். அது செய்யலை இல்லை. சரி, 47 மதத்தின் அடிப்படையில் தானே பிரித்து கொடுத்துருக்கோம் முஸ்லிம்களுக்கு இந்த நாடு. இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம், கிராம பஞ்சாயத்துக்கு போவோமே, சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு அண்ணன் தம்பி கடையில் கேட்குறான், நான் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போவேன், என் புள்ள குட்டியை அண்ணன் வீட்டில் விட்டுட்டு போவேன்னா நியாயமாயா? ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்துக்கு போவோம், பெரிய பெரிய அறிவாளிகள் விவாதம் மேடை ஈடு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் சொத்தை பிரித்து கொடுன்னு தம்பி கேட்குறான், அண்ணன் பிரித்து கொடுத்துட்றான், என் பொண்டாட்டி குழந்தைகளை அண்ணன் தான் வச்சுக்கணும்னு சொல்லி பேச முடியுமா? அது மாதிரியா இருக்கு. நாம மதத்தின் அடிப்படையில் இந்த தேசத்தை பிரித்து கொடுத்தோம். அந்த சமயத்தில் எவ்வளவு பெரிய படுகொலைகள் பாகிஸ்தானில், ஹிந்து சீக்கிய பெண்கள் நடு ரோட்ல நிர்வாணமாக்கி கற்பழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்டரி, ஏதோ ராஜா பேசுறாங்கிறது இல்லை. அதே மாதிரியாக லட்சக்கணக்கான ஹிந்துக்களும் சீக்கியர்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். தலையை வெட்டி உடம்ப மாத்திரம் ட்ரெயின்ல வச்சு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டான். தி ட்ரெயின் டு பாகிஸ்தான் ஒரு புத்தகம் படிக்கணும். ஆனா துண்டு சீட்டே படிக்க முடியாதவங்களாம் நான் புத்தகத்தை படிக்க சொன்னா என்னத்தை சொல்றேன். அதுலயும் நம்ம ஆளுநர் சொல்றார், எதிர்கட்சி தலைவர் சிறந்த பேச்சாளர்னு சபையில் சொன்னதை சொல்றேனா, நானாவா சொல்றேனா? இன்னைக்குமே ராஜாவா ஒரு விஷயம், நான் பிறந்த அண்ணிலிருந்து மேடை ஏறினதுலேருந்துன்னு வச்சுக்குவோம், மேடையில் இல்லாத விஷயத்தை பொய்ய பேசுறது இல்லைங்கிற உறுதி எடுத்து தான் நான் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். இது குறைந்தது என்னோட 10,000வது கூட்டமாக இருக்கக்கூடும். 1988 துவங்கி பெரிய சிறிய கூட்டங்கள் மாநிலம் முழுவதும் குறைஞ்சது 10,000 கூட்டங்கள், ஒரே நாளைக்கு 15 கூட்டம் 20 கூட்டம் பேசினவன் நான், ஊர் ஊரா போய் கட்சி கொடியேற்றி கட்சி வளர்க்கறதுக்காக 1991. ஆகவே இன்றைக்கு உண்மைகளை மறைக்கிறோம். பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தோம். அது அப்புறம் பங்களாதேஷ் ஆச்சு. அப்ப முதல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், அந்த பகுதியிலே இருந்த ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 47. 18% ஹிந்துக்கள் பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கின்ற பாகிஸ்தான்லையும், 27% ஹிந்துக்கள் பங்களாதேஷ்லையும் இருந்தோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 1.5% பாகிஸ்தானில். அதுவும் யார் தெரியுமா? அவங்களாம் முடி திருத்துபவர்களும் நகர சுத்திகரிப்பாளர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாம் குடியுரிமை கொடுத்துருக்கோமே, ஹிந்து சிக் பௌத் ஜெயின் கிறிஸ்டியன் பார்சி, இதில் வங்காளத்திலிருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கின்ற
இந்த குடியுரிமை பெற்றதுல 68% பேர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 68% பேர். இதை எதிர்க்கிற திருமாவளவனை போல பட்டியல் சமுதாயத்தின் விரோதி, துரோகி வேற யாரும் இருக்க முடியாது. பட்டியல் சமுதாய மக்களுடைய எதிரி திருமாவளவன், பட்டியல் சமுதாய மக்களின் துரோகி திருமாவளவன். இல்லைன்னா இதை எதிர்க்கலாமா? வங்காளதேசத்திலிருந்து அகதியாக வந்திருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கின்ற சட்டத்தை எதிர்ப்பவர் பட்டியல் சமுதாயத்தின் விரோதி தானே, துரோகி தானே? பட்டியல் சமுதாய மக்கள் திருமாவளவன் போன்ற துரோகிகளை அடையாளம் காண வேண்டும். You should disown him. He is a traitor. He is a traitor. புரிஞ்சுக்க வேண்டாமா? அதே மாதிரியாக இவங்க என்ன கேட்கிறாங்க, இப்ப கூட பார்த்தேன் நியூஸ் 7 சேனல்ல வீச்சு 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 வீச்சுன்னு கத்துறாங்க. அதுவும் இந்த டிவி விவாதம்னா அசல் குழாயடி சண்டை மாதிரியா போச்சு. அதனாலதான் நான் 1-to-1 பேட்டி தவிர கருத்து சொல்றதுக்கா, 1-to-1 பேட்டி தவிர விவாதத்துக்கே போறதில்லை நான் 4 வருஷமா. ஏன்னா தே கிரியேட் மோர் ஹீட் தேன் எனர்ஜி. அந்த சட்ட திருத்தத்தில் முஸ்லீம்ங்கிற பேர் இல்லையே, 6 மதத்தின் பேர் இருக்கான், முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் எப்படி இருக்கும்? அவங்க வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை பட்டியலில் பாகிஸ்தான்ல, பங்களாதேஷிலோ, ஆப்கானிஸ்தான்ல வர முடியுமா? ஏன்னா இந்த 3 நாடுகளும் அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகள், டிக்ளர்ட் இஸ்லாமிக் ரிபப்ளிக். அப்போ ஒரு அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய தேசத்தில் இருக்கின்ற அங்கு மத ரீதியிலாக வஞ்சிக்கப்பட்ட ரிலிஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் சிறுபான்மை மக்கள் இங்க ஏற்கனவே உயிர் பிழைச்சா போதும், மானத்தோட வாழணும், கற்பழிச்சிடக்கூடாது, நம்மளை கொலை செஞ்சிடக்கூடாது, நம்மளை மதம் மாத்திடக்கூடாது நம்மளை என்று சொல்லி அங்கிருந்து இங்கு வந்திருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஹிந்தியில் என்ன பேரு? சரணார்த்தின்னு. இந்த தேசம் ராமனோட தேசம். அது விபீஷணனா இருந்தா கூட சரணடைந்தால் அபயம் கொடுக்க வேண்டியது நம்மளோட பாரம்பரியம். அதனால நாம இந்த 6 பேருக்கு, பாகிஸ்தானில் இருக்கின்ற அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும், அவங்க சொல்றாங்க முன்னாடி பௌத்த ஜெயின் எல்லாம் இல்லையே, அது 1-2 பேர் வந்திருக்காங்க, அதனால சேர்த்துருக்கோம். சரி, இதை 2003 டாக்டர் மன்மோகன் சிங் அட்வானிஜி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர்கிட்ட கோரிக்கை வைக்கலையா ராஜ்யசபாவில்? இதே ராஜ்யசபாவில் கோரிக்கை வைக்கிறார். காரணம் என்ன? சீக்கியர்கள் வந்திருக்காங்க, இந்துக்கள் வந்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் வந்திருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் நீங்கள் குடியுரிமை கொடுக்கணும்னு நான் அதை என்னோட ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கேன். டாக்டர் மன்மோகன் சிங் வாய்ஸ் அப்படியே கேட்க முடியும், நாம இல்லாத விஷயத்தை நாம பேசலை. அதே மாதிரி 2005 கம்யூனிஸ்ட் மாநாடு, அந்த மாநாட்டில் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கின்ற வார்த்தை என்ன? தி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். நீங்கள் தானேப்பா கேட்டீங்க. நான் வேணா சொல்கிறேன், இந்த அவர் என்ன சிஎம் பினராயி விஜயன்னா, சீஃப் மினிஸ்டரா, சீஃப் மர்டரா, ஐ டோன்ட் நோ. அவர் வேணா ஒரு இது மாநாடு போடுங்க. நாங்கள் 2005 முட்டா பசங்களாக இருந்தோம், தீர்மானம் போட்டுட்டோம், அதை நாங்கள் ஏற்றுக்கலை, இப்போ எங்களுக்கு புத்தி வந்திருக்கு, அதனால தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் போடு. ஏய், நீங்கள் கேட்ட கோரிக்கை. சரி, அது மட்டும் இல்லை, 2019 மக்களவையில் இதை நாம் நிறைவேற்றினோம். 2019 ஆரம்பத்தில், ஆனால் ராஜ்யசபாவில் அது நிறைவேறலை. பொதுவாக ஒரு மசோதா ஒரு பாராளுமன்றத்தின் காலகட்டத்திற்குள் 2 அவைகளிலும் பாஸ் பண்ணப்பட்டு ஜனாதிபதி கையெழுத்து போடலைன்னா லோக்சபாவுடைய காலம் முடிந்து விட்டால் அந்த பில்லு வந்து லேப்ஸ் ஆகிடும். அதனால தேர்தலின் பொழுது 2019 தேர்தல் அறிக்கையிலேயே நாம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டாலும் இப்பொழுது காலாவதி ஆகிவிட்ட காரணத்தால் நாங்கள் தேர்தல் முடிந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வருவோம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம்ல. இன்னைக்கு கூச்சல் போட்டு போராட்டம் நடத்துறேன்னு பண்ற பம்மாத்து செய்கின்ற இந்த பொலிட்டிக்கலி டிஸ்ஹானஸ்ட் எலிமெண்ட்ஸ், அரசியல் ரீதியாக யோக்கியதை இல்லாத இந்த கும்பல், தேர்தல் பொழுது பேசினியா எங்கேயாவது? ஊடகத்தில் கேட்குறாங்க எங்கிட்ட, அதை நிலைக்குழுவுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பாம பாஸ் பண்ணலாமா? எத்தனை சட்டம் நிலை கமிட்டிக்கு போயிருக்கு?
ஒவ்வொரு பில்லும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி தான் பாஸ் ஆகுதா, விவாதிச்சு தான் ஆகுதா? உடனே சில பேர் அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்பெல்லிங் ஒழுங்காக தெரியாத நபர்கள், இது அரசியல் சட்டத்தை நொறுக்குவது போல, அப்படியேங்கப்பா சரக்கு மிடுக்கு மாதிரி முறுக்கு நெருக்கு. பின்னாடி வரேன், அதுக்கு முழுசாக இருக்கு இன்னைக்கு. அரசியல் சட்டத்தை நொறுக்கறனா அரசியல் சட்டம் தெரியுமா? சி ஆர்டிகிள் 14 தெளிவா இருக்கு. அரசியல் சட்டப்பிரிவு 14 என்னன்னா, சட்டத்திற்கு முன் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஈக்குவல்ஸ் வார்த்தை இருக்கு அதுல ஒண்ணு. இப்போ ரிலீஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் நாம விட்டுட்டோம் வைங்க, அது அரசியல் சட்டப்பிரிவு 14 விரோதமானதா போயிடும். ஏன்? தேர் இஸ் நோ ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஈக்குவல்ஸ். இது தெரியாது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அரசியல் சட்டப்பிரிவு 14 தேர் கேன் பி ரீசனபிள் கிளாசிபிகேஷன், நியாயமான வகைப்படுத்துதல் இருக்கலாம். நான் லா காலேஜில் சீட்டு வாங்கினதே ஆர்டிகல் 14 அடிப்படையில் தான். கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் காலேஜுக்கே போனேன் நான் சட்டம் படிக்க. அந்த ரீசனபிள் கிளாசிபிகேஷன் வார்த்தை சட்டப்பிரிவு 14 இல்லைன்னா சிறுபான்மை கல்வி நிலையங்களுக்கு சலுகை இருக்க முடியாது. ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அப்ப இது எப்படி அரசியல் சட்டப்பிரிவுக்கு விரோதமாகும்? அதோட மட்டும் இல்லை, இந்த ஆர்டிகல் 14 முன்னாடி ஆர்டிகல் 11 இருக்கு. அதில் தெளிவாக சொல்லியிருக்கு, குடியுரிமை சட்டத்தை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையிலே திருத்தம் கொண்டு வரலாம். இப்போ நாம் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் எத்தனாவது திருத்தம்? 5வது திருத்தம். திஸ் நாட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இந்த 5வது திருத்தம்னு சொன்னால், காங்கிரஸ் ஆட்சியில் 3 தரம் திருத்திருக்க நீ. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானு சொல்ற முட்டாள் அல்லது அயோக்கியன்? நத்திங் இன் பிட்வீன். ஒன்னு முட்டாள் இல்ல அயோக்கியன். அரசியல் நேர்மை இல்லாமல் அரசியல் நடத்துறதுக்கு தேவையில்லை. அப்படி இருந்தா நான் அரசியல் இருக்கவே மாட்டேன். நான் பொலிட்டிக்கல் ஆனஸ்டி வேணும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு. அதுக்கடுத்து என்ன கேள்வி? ஏன் முஸ்லிமை அதில் சேர்க்கல? ஒன்று, அந்த நாட்டில் அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். ரெண்டாவது, பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாம் பிரித்து கொடுத்தது மதத்தின் அடிப்படையில். ஆகவே ஒரு இஸ்லாமிய அரசின் கீழ் இஸ்லாமியர்கள் மத ரீதியிலாக வஞ்சிக்கப்படுவார்கள் என்று யாருமே அனுமானிக்க முடியாது. நோ ஒன் கேன் பிரஸ்யூம் ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் இஸ்லாமிக் கண்ட்ரி. இல்லை இல்லை, அப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், பாகிஸ்தானில் இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிற முழு முஸ்லீம்களுக்கும் நம்மளை விட அதிக உரிமை கொடுத்துருவோம், சேர்த்து பிடுங்குறேன். நான் பிரித்ததை சேர்த்து விடு. அவனுக்கு கல்வியில் நம்மளை ஹிந்துக்களை விட அதிக உரிமை கிடைக்கும், வழிபாட்டு தலங்கள் நிர்வகிக்கல ஹிந்துக்களை விட அதிக உரிமை கிடைக்கும், நாம் கொடுக்குறோம். இது எதுக்கு இன்ஃபில்ட்ரேட்டருக்கு கேட்குற நீ? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, An intelligent person learns from others' experience, but a fool does not learn even from his own experience. ஒரு புத்திசாலி அடுத்தவர் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறான், ஆனால் ஒரு முட்டாள் தன் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்க மாட்டான். இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே ரயட் பவுண்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்கு, ஏமன், இஜிப்ட், ஈரான், ஈராக், இதெல்லாம். இந்த நாடுகளில் இருந்து அகதிகள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க தானே இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி போனவங்களுக்கு 57 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. எந்த முஸ்லிம் நாடாவது, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு வாங்க, என்ன இது ஏதோ ஒரு சில 1000 பேருக்கு குடியுரிமை கொடுத்ததனால் நடக்கின்ற போராட்டம் அல்ல.
தி பேன் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் உலகத்தவுடைய இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினுடைய திட்டத்தில் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு பிரிவினை இந்த தேசம் தாங்காது, அனுமதிக்க மாட்டோம். இப்போ இந்த பயங்கரவாதத்தால் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்த அகதிகளுக்கு ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில், அது சவுதி அரேபியாவோ எந்த ஒரு முஸ்லீம் நாடோ யுஏஇ எதுவா இருக்கட்டும், அவங்க அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கானா, குடியுரிமை கொடுத்துருக்கானா, யோசிச்சு பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், விவாதிப்போம். ஆனா இந்த அகதிகளுக்கெல்லாம் அசைலம் கொடுத்த நாடுகள் எது? இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி. சரி, அடைக்கலம் கொடுத்தானே அவன் நிலை என்ன? அவன் நிலை என்ன? இன்னைக்கு முழுக்க முழுக்க 100 ஆண்டுகளுக்கு முன்பாக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருந்தது இங்கிலாந்து. செக்குலர் எல்லாரும் இருக்கலாம், என் சொந்தக்காரங்களே இருக்காங்க இங்கிலாந்துல. ஆனால் நீங்க இங்கிலாந்து ராஜ குடும்பத்தில் யாராவது கத்தோலிக்க கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சிம்மாசனத்துக்கு அருகதை இழக்கிறான். இது எத்தனை அறிவாளிகள் இங்க விவாதிக்கிறவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்க இன்னைக்கு லண்டன் உட்பட எல்லா சிட்டியினுடைய மேயர்கள் முஸ்லிம்கள். அது மட்டுமில்லை, லண்டன்ல ஓடுற ட்ரெயின்ல இஸ்லாமியர்கள் குண்டு வச்சானா வைக்கலையா, 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? இன்னைக்கு இங்கிலாந்துங்கிறது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு 50 ஆண்டுகள்ல இருக்காது. சரி, பாரிஸ்ல சர்ச்சில் குண்டு வச்சான், ஃபுட்பால் கிரவுண்டில் குண்டு வச்சு 300 பேரை கொன்னான். இவெல்லாம் யாரு? இந்த இஸ்லாமிய நாடுகள் இருந்து அகதிகளாக போய் அங்கு தஞ்சமடைந்தவர்கள். சோறு ஊற்றுகையை கடிக்கிறவன அடையாளம் காணணுமா வேண்டாமா? உலகம் முழுக்க நடந்து கொண்டு இருக்கு. சரி, இப்போ பாகிஸ்தானிலோ பங்களாதேஷிலோ இங்கிருந்து யாராவது முஸ்லீம் அங்கே போகிறானா? போகணும்ல, பக்கத்து பக்கத்து நாடு தானே, அங்கேருந்து இங்கே வரான், அவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னு விவாதிக்கிறான், ஏன் இங்கேருந்து அங்கே போகல? சரி, 47 என்ன நடந்தது? உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட பேட்டி கேட்கும்பொழுது இந்தியா மதசார்பற்ற நாடுங்கிறான். இந்தியா ஏன் மதசார்பற்ற நாடாக இருக்குது? ஒரே சமயத்தில் பிரிக்கப்பட்டது பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா. ஆனால் இந்தியாவின் பகுதியாக இருந்த இதே பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை, மூதாதையர்களை கொண்டிருந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இஸ்லாமிய நாடாக மாறியிருக்கு. அது அவர்களுடைய பாஷையில் அது என்ன தெரியுமா? இஸ்லாம் மனிதர்களை இரண்டாக பிரிக்கிறது, மண்ணை இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள், மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். மார்க்கத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பேர் மில்லத்துன்னு பேர். இங்கே இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7 கோடி பேரில் 6,99,99,999 பேர் கண்ணியம் இல்லாதவர். ஒரே ஒரு ஆள் கண்ணியம் மிக்கவர்னு பேசுவானுங்க, அவருக்கு பேர் என்ன? கைதே மில்லத். அவருக்கு பின்னாடி வரேன், அவர் யார் என்ன, கண்ணியம் உண்டா கிடையாதா? அப்போ இந்த பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடாக ஏன் மாறியது? அங்கு ஹிந்துக்கள் சிறுபான்மை என்கின்ற காரணத்தால், முஸ்லிம்கள் பெரும்பான்மை என்கின்ற காரணத்தால் அது இஸ்லாமிய நாடுகளாக மாறின. அங்கிருக்கின்ற மத சிறுபான்மையினர் ஒன்றை கொல்லப்பட்டார்கள் அல்லது மதமாற்றப்பட்டார்கள் அல்லது அடித்து விரட்டப்பட்டார்கள். அதான் உண்மை, இந்த 70 ஆண்டுகால சரித்திரம் இது. அப்ப இந்தியா ஏன் மதசார்பற்ற நாடா இருக்கு? ஹிந்துக்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், இந்தியா ஹிந்து பெரும்பான்மை, அதனால்தான் இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கிறது. ஏன் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது என்ன? ஆகாஷாதி பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி.
ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலுக்கு போகுமோ அது போல நீ எந்த ஆண்டவனுக்கு வணங்கினாலும் அந்த நாராயணனுக்கு போய் சேரும். வழிபாட்டு முறையால் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாரத தேசம் இப்பொழுது மதசார்பற்ற நாடு. என்னைக்கு பாரத தேசத்துல முஸ்லிம் பெரும்பான்மை ஆறானோ அன்னைக்கு இது என்ன நாடாகும்? இஸ்லாமிய நாடாக மாறும். அதாவது தாருல் ஹராப் தாருல் இஸ்லாமா மாறும். மனிதனை இரண்டா பிரிக்குது என்னவா? மில்லத்து காஃபிர், மார்க்கத்தில் நம்பிக்கை இருப்பவன் மில்லத்து, மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவன் காஃபிர். அதே மாதிரி இஸ்லாமிய நாடுக்கு பேரு தாருல் இஸ்லாம், இஸ்லாம் இல்லாத நாடு தாருல் ஹராப். இங்கு பாகிஸ்தான் பஞ்சாபில் இருந்து ஊடுருவர்கள் திட்டமிட்ட ரீதியிலே அவர்கள் இங்கு பெரும்பான்மை ஆவதற்காக தாருல் ஹராபி தாருல் இஸ்லாமாக மாற்றுகின்ற சதியின் ஒரு பகுதிங்கிறேனா? சதியின் ஒரு பகுதி இல்லை என்று விவாதிக்கிற வாருங்கள்ங்கிறேனா? அப்படி ஒரு கால் மதசார்பற்ற நாடு என்பதுதான் இந்து பெரும்பான்மையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்குமானால் இது பற்றி கூட நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு கேவலமாக போய்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கடுத்து ஒன்று கான்ஸ்டியூஷன் படி சரி, ரெண்டாவது ஏன் முஸ்லீம் இல்லை பார்த்துட்டோம், மூணாவது இந்த தமிழ்நாட்டில் திமுகவுக்கு திகாவுக்கு எப்போவுமே ஆட்சியில் இல்லைன்னா இலங்கை தமிழன் ஞாபகம் வரும், இல்லைன்னா எந்த தமிழன் ஞாபகமும் வராது. ஈழ வியாபாரிகள் அவங்க சொல்றாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, பிரபாகரனுக்கே குருநாதர் நிலையிலே அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர் என்ன மூணு முறை சந்திச்சிருக்கார் இதுவரை. இந்தியாவால தான் எங்களை காப்பாற்ற முடியும். ஆனா அவர் கூட இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு குடியுரிமை இங்க கொடுத்துரு, நாங்க இங்க வந்துடுறோம் யாரும் சொல்லல. உரிமையோடு மரியாதையோடு பாதுகாப்போடு நாங்கள் இலங்கையில் வாழ வேண்டும், ஈழ மண்ணை நாங்கள் இழக்க விரும்பவில்லைங்கிறாங்க. ஆனா இங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வீரமணியும் ஸ்டாலினும் எங்க ஊர், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தர்ம சங்கடத்துக்குன்னே நிறைய பேர் இருக்கான் எங்க ஊர்ல. ஒண்ணு இந்த எக்கனாமிக் கிரிமினல் அக்யூஸ்டு பி சிதம்பரம், கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், சரியா தானே பேசியிருக்கேன்? எப்பவுமே தப்பா பேசுறதே கிடையாது. இந்த இடத்துல தானே என் தாயார் ஆண்டாள் நாச்சியாரை அவமதித்தவனுக்கு இந்த இடத்துல தான் அர்ச்சனை. உப்புதுன்னா தண்ணி குடிக்கணும். எந்த விதமாக இருந்தாலும் இந்துக்கள் தாக்கப்படுவார்களே ஆனால், அகௌரவப்படுத்தப்படுவார்களே ஆனால், அவர்கள் மத உணர்வு பாதிக்கப்படுமானால் எதிர்வினை ஆற்றுவது என்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அரசியல் பதவிகளை பற்றி அக்கறைப்படுபவன் அல்ல ராஜா, அதை பற்றி கவலை இல்லை. அதெல்லாம் லேபிள், அஞ்சு ரூபா மெம்பர்ல இருந்து ஆல் இண்டியா செக்ரட்டரி வர லேபிள் தான். கண்டென்ட் ஹெச் ராஜா. நம்ம கட்சி கொடுக்கிற அடையாளம் பொறுப்பு. இலங்கை தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கல? பாராளுமன்றத்தில் பேசும் பொழுதே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்றார், 1964 பாருங்க, உண்மைகளை பேச வேண்டி வருது. 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது சாஸ்திரி சீமாவு ஒப்பந்தத்தின் மூலமாக 600,000 இலங்கை தோட்ட தொழிலாளர் தமிழர்கள் இந்தியாவிலே நாம் ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுத்தோம். ஆனால் என்ன நிபந்தனையின் பேரில்? அன்று வரை 1964 சாஸ்திரி சீமா ஒப்பந்தம் வரும் வரை இலங்கையில் இருந்த லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ், குடியுரிமை இல்லாதவர்கள் இலங்கையில் தோட்ட தொழிலாளர்கள். எங்க மாவட்டத்து தொண்டைமான் அவர்கள் தான் அவர்களுக்கு தலைவராக இருந்தார், பகனிருக்கார். அப்ப என்ன சொன்னோம், நாங்க இவ்வளவு பேரை எடுத்துக்கிறதா இருந்தா மீதி இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அத்தனை தமிழனுக்கும் இலங்கை குடியுரிமை தர வேண்டும் அப்படின்னு கேட்டோம். ஆனா அதை எதிர்த்தவர்கள் யார் தெரியுமா? ஜாப்னா தமிழ்ஸ். இது சரித்திரத்தில் இருக்கா இல்லையா? நடந்தா நடக்கலையா? ஹெச் ராஜா மட்டும்தான் பேசுறானா?
பேசுறது ராஜா மட்டும்தான் பேசலாம். ஏன்னா உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னை பொறுத்தவரை அரசியல் மேடை என்பது ஏதோ மக்கள்கிட்ட வந்து அடுத்தவனை விமர்சிக்கிறதுக்காக இல்லை, பாடம் நடத்துகின்ற வகுப்பறையாக நான் இந்த மேடையை கருதுறேன். மக்களுக்கு பாடம் எடுக்கும் வகுப்பறை அரசியல் மேடை. அன்னைக்கு அங்க பாராளுமன்றத்தில் பேசுறாங்க இது கொடுக்க கூடாது. என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க நமக்கு முதலமைச்சர் இருக்கார், நமக்கு மாநிலம் இருக்கு. அங்க திரு சம்பந்தமர்கள் போன்ற மிகப்பெரிய இலங்கை தமிழ் தலைவர்கள், அவங்க தலைமையில 22க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு மாநிலம் இருக்காங்கன்னு எம்எல்ஏ இருக்கானா எம்பி இருக்கானா? இந்த நாட்டில் மூணு முஸ்லிம்கள், டாக்டர் ஜஹீர் ஹுசைன், ஃபக்ருத்தீன் அலி அகமது, டாக்டர் கலாம், இவங்களை நமக்கு ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். யாராவது ஒருத்தரை அங்கே கார்பரேட்டர் ஆக்குறீங்களாடா? அந்த ஊடுருவல்காரர்களுக்கு இங்க வக்காலத்து பேசிக்கிட்டு இங்க ஊர்வலம் போறான்னா, இந்த உள்ளபடியே நான் சொல்றேன், ஊர்வலத்தை நாம் அனுமதித்ததே நம்மிடம் தேசபக்தியிலே சின்ன கலங்கம் இருக்குங்கிறேன். அனுமதிக்க கூடாதுதான். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கின்ற எவரோட குடியுரிமை, இன்க்ளூடிங் சோனியா காந்தி தி இட்டாலியன், யார் குடியுரிமை எடுக்கலையே நம்ம? எல்லாம் ரொம்ப பேர் நம்ம நண்பர்கள் சொல்றாங்க, அதான் ஏன் தப்பு பண்ணிவிட்டீங்க, அந்த அம்மா குடியுரிமை கொடுத்தது தான் தேசத்துக்கே தப்பா போச்சு. அண்டானியா மைனோ சாணக்கியர் சொல்லியிருக்கார், அரச குடும்பத்தில் அந்நிய கன்னி வந்தால் அது விஷகன்னிக்கு சமம். நான் சொல்ல இலங்கை தமிழர்களுக்கு அவர்களுக்கு இந்த மண் இருக்கு, மாநிலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதே அங்கு முழு அதிகாரத்தோடு பாதுகாப்போடு கண்ணியத்தோடு வாழறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லு, கரெக்ட். நமக்கு தார்மீக கடமை இருக்கு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்து தமிழ் ஈழத்திலே ஒரு தமிழன் கூட கொல்லப்படவில்லை. ஆனால் இந்த இத்தாலிய சோனியாவும் கருணாநிதியும் ஆட்சியிலே மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற பொழுது 2009 முள்ளு வேலிக்கு இடையிலே முள்ளி வாய்க்காலிலே 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்ற கொலைகாரர்கள் இன்னைக்கு வீதிக்கு வரலாமா? தமிழ் இனத்தை கருமறுத்த சோனியாவும் ஸ்டாலினும் How can they be allowed to agitate in Tamil Nadu? செய்யலாமா? நேற்றைய தினம் சென்னையிலே நாம் நடத்திய பேரணி அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். இந்த பேரணியில் இருப்பவர்கள் வீதிக்கு வந்தால் தடுப்பதற்காக, தடுப்பதற்காக தமிழ் இன துரோகிகளே தமிழ் மக்களை கொன்று இலங்கையிலே 85,000 இளம் தமிழ் விரைவிகளை உருவாக்கிய இத்தாலி சோனியாவும் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினும் இன்று தமிழர்களுக்காக பேசுவது என்பது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயலா இல்லையா? அதனால தான் சொல்றேன், இதை அஜிடேட் பண்றவன் ஒன்னு முட்டாள் இல்ல அயோக்கிய. எவ்வளவு பெரிய தீய சக்தி இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள், யோசித்து பாருங்கள். நீ 2005 தீர்மானம் போடுவ கம்யூனிஸ்ட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீ கூச்சல் போடுவியா? என்ன அயோக்கியம் நடக்கு? அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இது 67 இல்ல. ஏன்னா இந்த தீகா திமுகவே ஒண்ணு மசில் பவர், இன்னொன்னு பவர் ஆஃப் ப்ராபகண்டா, இந்த ரெண்டுல வளர்ந்தவன். இனிமே நீங்க ஆட்டம் போட்டீங்கன்னா பால ஒட்ட நறுக்குவோம். யாருட்ட? வீடு வீடா லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரிலே சென்று பார்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறது. 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாரத்தில் 50 லட்சம் குடும்பங்களை நேரடியாக பார்க்கறதுன்னு, நீங்க பண்ணணும். 85,000 இளம் தமிழ் விதைகளை உருவாக்கிய தமிழ் விரோத தீய சக்திகள் இத்தாலி சோனியாவும் கருணாநிதி மகன் ஸ்டாலினும். இந்த உண்மையை எடுத்து சொல்லுவோம். ஏன்னா சிஏங்கிறது ரொம்ப ஒரு சில ஆயிரம் பேருக்கு குடியுரிமை கொடுக்கிற சாதாரண சிம்பிள் இன்ஆக்ட்மெண்ட், அதை பேசுவீங்களா? இவங்களுக்கு காரணம் இது இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி பான் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம், சர்வதேச இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் மூலமாக இந்த தேசத்தை
தாருல் இஸ்லாமாக இஸ்லாமியன் ரிப்பப்ளிக்காக மாத்துறதுக்கான சதியில இடையில இந்த சட்டம் இடையூறாக இருப்பதாக அவர்கள் நினைக்கின்ற காரணத்தினாலே. ஏன்னா ரெண்டு மூணு நாளாக என்ன செய்தி வந்து கொண்டு இருக்கிறது, ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவிற்குள் வந்த பங்களாதேசிகள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். செய்தி வருதா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இந்த நாட்டினுடைய சரித்திரம் நமக்கு தெரியணும், உலக சரித்திரம் நமக்கு தெரியணும். சரித்திரம் அறியாதவர்களால் சரித்திரம் படைக்க முடியாது. 47 இந்த நாட்டை பிரித்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிய பிறகு ஜவஹர்லால் நேரு முழு பஞ்சாபையும் முழு பெங்காலையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்மகிட்ட இருக்கிற பஞ்சாப், நம்மகிட்ட இருக்கிற மேற்கு வங்கம், இது ரெண்டையும் கூட பாகிஸ்தானுக்கு கொடுத்துடுறது. அதுவரை இது ஒரு பித்தலாட்டம் மீடியாவில், இந்து மகாசபை பிரிவினை கேட்டதுன்னு. 47 இந்து மகாசபா தலைவராக இருந்தது டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1937 தன்னுடைய 30களிலே இருக்கின்ற இளம் பிராயத்திலேயே பெங்கால் பிரசிடென்சியுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அதுவரை அவர் நான் பிரிவினை ஏற்க முடியாது, அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் நான் பங்கு பெற மாட்டேன்னு ஒதுங்கி இருந்தார். ஆனால் காங்கிரஸ் தீர்மானம் போடுகிறது, முழு பெங்காலும் முழு பஞ்சாபும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறோம்னு. அப்போதான் வெகுண்டெழுந்து டாக்டர் முகர்ஜி அவர்கள் நேரு கிட்ட, எந்த நியாயத்திலே நீங்கள் முழு பஞ்சாபையும் முழு பெங்காலையும் கொடுப்பதாக முடிவெடுத்தீர்கள்? அப்போ ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, முழு பஞ்சாப்லையும் முழு பெங்கால்லையும் 50% மேல் முஸ்லீம்கள் இருக்காங்க, அதனால் அது பாகிஸ்தான். அப்போ டாக்டர் முகர்ஜி கேட்குறார், அப்படியானால் இந்து பெரும்பான்மை மாவட்டங்கள் என்னாகும்? அவர்களையும் நீங்கள் மதவெறி ஓநாய்கள் முன்பாக வீசப் போகிறீர்களா? Are you going to throw them to the communal wolves in Pakistan? உடனே ஜவஹர்லால் நேரு டாக்டர் முகர்ஜி அவர்களுடைய கருத்தில் இருக்கின்ற நியாயத்தை ஏற்றுக்கொண்டு பிரிவினைக்கு அடிப்படையாக டினாமினேட்டர் மாநிலம் அல்ல மாவட்டம்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால்தான் சீக்கியர்களும் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருந்த இப்பொழுது இருக்கின்ற பஞ்சாப் பாரதத்தில் தக்க வைக்கப்பட்டது. அதே மாதிரியா இன்னைக்கு இருக்கின்ற மேற்கு வங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1947 August 15 மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு மாவட்டம் கூட இந்து சிறுபான்மை மாவட்டம் இல்லை, சரிதானே? ஏன்னா அது இந்தியாவில் தக்க வைக்கப்பட்டதுக்கே அடிப்படை என்ன? இந்து பெரும்பான்மை மாவட்டம். இன்னைக்கு பாதிக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் முஸ்லீம் பெரும்பான்மை எப்படி வந்தது? ஊடுருவல். இதை நீங்கள் இப்போ புதுசாக இந்த சிஏஏ அதையும் என்ஆர்சியும் கிளப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்கனுங்க. ரொம்ப அறிவாளிகள் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தூங்குறவரை தொடையில் கயிறு திரிப்பானுங்க, நம்ம முழிச்சுக்கிட்டா என்ஆர்சிங்கிறது என்ன? இப்போ அதான் பிரச்சனை அவனுக்கு. பங்களாதேஷிலேருந்து இங்கே வந்தவன் மேற்கு வங்கத்தில் பெரும்பான்மையானால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வந்தால் போதும், பாதி மாநிலத்தில் அவன் பெரும்பான்மை ஆகிட்டான், முஸ்லீம் பெரும்பான்மை. அதில் பெருவாரியானவர்கள் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியவர்கள், அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா இவனெலாம் அதுக்காக தான் கேட்குறான். அவன் ஓட்டுறாமான், அவன் ஓட்டு போட்டால் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து குடியிருந்து வந்தவர்கள் வந்தேரிகள் ஊடுருவல்காரர்கள், அவன் பெரும்பான்மையாகி பங்கால் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் அவனோட ஆட்சி அமையும். அப்போ அரசாங்கம் தீர்மானம் போடுவான், இந்த மேற்கு வங்க மாநிலத்தை நான் பங்களாதேஷோடு சேர்க்கிறேன், கிரேட்டர் பெங்கால். இது ஏற்கனவே பேச்சு இருக்கா இல்லையா இஸ்லாமிய நாடுகள் மத்தியில்? அப்போ நம்ம இராணுவத்தை அனுப்புறதா? ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் 9. வள்ளுவர் என்ன சொல்றாரு? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். எந்த வள்ளுவர்? நம்ம சந்த் வள்ளுவர். எல்லாத்துலயும் இந்த பயல எம்பிட்டு பிரச்சனையை கலப்பி வச்சிருக்கான். அனுபவம் பாருங்க,
வள்ளுவர் சாமணருங்கிற அமுத்தம், கிறிஸ்தவருங்கிற அமுத்தம், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். ஆண்டவன் திருவடியை பற்றி பேசின எல்லாரும் ஹிந்து தான். அதனால்தான் மோடிஜி அவர்கள் சந்த் திருவள்ளுவர் அப்படி கரெக்டாக சொன்னார். இவன் எல்லாரும் தமிழ் விரோதி, தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழை படிக்காதே என்றும், வீட்டில் பொண்டாட்டியோட வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசுன்னு சொன்ன ஈவேராவை தந்தை என்று சொல்லுகின்ற இந்த கும்பல் தமிழுக்கு ஆதரவா? தமிழ் விரோதிகளே, தமிழ் எதிரிகள் இவர்கள். திராவிட இயக்கங்கள், திக, திமுக தமிழின் எதிரிகள். ஆயிரம் முறை சொல்லுவேன், ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார், தமிழை படிக்காதே என்றார், பொண்டாட்டிட்டையும் வேலைக்காரிட்டையும் இங்கிலீஷில் பேசினாரு, வெள்ளக்காரன் கைக்கூலி. 1944 திகாவோட முதல் மாநாடு தீர்மானமே அதானே, லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் இவர்கள். அடிமைகள். அப்போ இவங்களோட திட்டம் ஃபர்ஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்கும், அப்புறம் அசாமில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக வரும். என்ன ஆக்கிறதுக்கு? தாருல் ஹராப தாருல் இஸ்லாமா மாத்த. அதனால தான் இன்னைக்கு நான் நேற்று கேரளா போயிட்டு வந்தேன், மார்னிங் தான் வந்தேன், திருப்பி நாளைக்கு மார்னிங் போகிறேன். இந்த கூட்டத்துக்காக மாத்திரமே நான் கேரளா கொச்சின்லேருந்து இங்கே வந்துட்டு திருப்பியும் நாளைக்கு மார்னிங் போகிறேன். ஏன்னா அங்கே மாவட்ட தேர்தல்கள் விஷயமாக சுற்றுப்பயணம் இருக்கேன் என்னோட. ஆக இன்றைய தினம் இந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, மிகப்பெரிய சதி திட்டத்திற்கு இது ஒரு முகாந்திரம், ஒரு ட்ரெய்லர். இப்ப நடக்கிற போராட்டங்கள், இப்ப இன்றைக்கு என்ன விவாதம் நடந்து கொண்டிருக்கு ஊடகங்கள்ல, நீங்கள் என்ஆர்சியையும் கொண்டு வருவீங்களேன்னு? நிச்சயமா. ஏன் 1985 எப்படி 2003 மன்மோகன் சிங் கோரிக்கை வைத்தாரோ, 2005 கம்யூனிஸ்ட் தீர்மானம் போட்டதோ, அதன் அடிப்படையில் தான் சிஏஏ வந்திருக்கு. அசாமில் மிகப்பெரிய மாணவர் போராட்டம், ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், பிரஃபுல்லகுமார் மகந்தா, பிருகுமார் புக்கன் போன்றவர்கள் எல்லாம் 80களுக்கு அப்புறம் அந்த பேரெல்லாம் மறந்து போச்சு நம்ம. அப்போ 1985 ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது தான் அஸ்ஸாம் அக்காடு, அஸ்ஸாம் ஒப்பந்தம். ஆனால் பரவாயில்ல, இவனுக்கு இந்த போராட்டம்லாம் இதுங்களா, நம்ம இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அதன் அடிப்படையில் தான் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் உருவாக்கப்பட்டது. இதை யார் உருவாக்க சொல்லி மேம்பார்வை பார்த்து கொண்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. என்ஆர்சிக்கு எதிராக பேசுறது நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு விரோதமாக பேசுகிற செயலுங்கிறேன் நான். ஏன்னா என்ஆர்சியை சுப்ரீம் கோர்ட் இஸ் மானிட்டரிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்ஆர்சி. இப்போ என்னாச்சு? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய 19 லட்சம் பேர் இந்த நாட்டின் குடிமகன்னு அவன்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. உடனே நம்ம இந்த எங்கூர்லேருந்து ஒன்று சுபவீரபாண்டியன், அடுத்து இந்த பா சிதம்பரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழகருப்பையா. ஐயோ, சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவாளியோடையும் நம்ம இருந்துடலாம், முட்டாளோடையும் பிரச்சனை இல்லை, இந்த அறகுறைகள்கிட்ட இருந்து மாட்டினோம் அந்த ரகம்தான் பழகிருப்பையா. ஏன்னா இந்த தாலியா இருக்கிற போராட்டம் இடையில 4 வருஷம் முன்னாடி வந்ததா, வீரமணி சுபவீர பாண்டியன்லாம் அவங்க வீட்டு பெண்கள் தாலி கட்டிக்கணும், பூவும் பொட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிறவங்க, நானும் பாராட்டுறேன். ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி தாலியை பப்ளிக்கில் அறுக்கிறதுங்கிறது இவங்களோட கொள்கை. அப்போ அதை எதிர்த்து நான் அறிக்கை விட்டுருந்தேன். ஒன்று, எங்கள் ஊர் இந்த பழகருப்பையா, அதாவது இந்த புத்திசாலிகளையும் சேராது, அறிவுஜீவிலையும் இந்த முட்டாளையும் சேராது. அந்த ஆள் சொன்னார், இந்த தாலி கட்டுற பழக்கமே 3000 ஆண்டுகளுக்கு உள்ளதான், அதுக்கு முன்னாடி தமிழன் தாலி கட்டினது இல்லை அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்கிறான். இது சனாதன பழக்கம்னு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? தாலி கட்டுற பழக்கம் இந்து சாஸ்திரங்களில் இல்லை. இந்த மாங்கல்யம் தந்துனானேன மந்திரம் இல்லை,
ஸ்லோகம் பிற்காலத்தில் வந்தது. தேசாச்சாரம், எல்லா சமுதாய மக்களும் தமிழகத்தில் தாலி கட்டுவாங்க. எந்த ஜாதி பாகுபாடும் கிடையாது. பிராமணனாக இருக்கட்டும், அல்லது நகரத்தாராக இருக்கட்டும், மன்னியராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், எல்லா சமுதாயத்திலும் பட்டியல் சமுதாய மக்கள் உட்பட அது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம். ஆனால் தமிழ்னு பேசுவானுங்க, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் என்ன ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட கேஸ். 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற பழக்கம் இல்லைன்னு வச்சுப்போம். அங்கிட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உடுப்பு போடுற பழக்கம் இல்லை தானே? ஆதி மனிதன் எங்கே ட்ரெஸ் போட்டுனா? நீ அப்படியே நிர்வாணமாக சட்டசபைக்கு போகணும்னு சொன்னேனா? ஆமாம். ஆனால் 3000 வருஷமாக இருக்குன்னு நீயே ஏற்றுக்கிற, அப்போ அதையும் கைவிடணும். அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதன் உடுப்பே போடலை. போ சட்டமன்றத்துக்கு. எவ்வளவு பைத்தியங்கள் பாருங்க, இந்த தமிழின் பெயரால் இந்த பைத்தியங்கள் படுத்துகிற பாடு வந்துடுறேன். நெல்லைக்கும் என்ன திருநெல்வேலி, அதெல்லாம் முடிக்க முடியாது இன்னைக்கு. இந்த என்ஆர்சி நான் பேசுறது எப்ப மகாபாரதம் மாதிரி உபகதைகளுக்கு போயிட்டு மெயின் ஸ்டோரிக்கு வந்துடுவேன். எதுனால வந்தது? இப்ப சிஐஏ வந்ததும் கூட அஸ்ஸாமில் மொதல் 3 நாளைக்கு போராட்டம் இருந்தது. இதால் பாதிக்கப்படுற ஒரே மாநிலம் அஸ்ஸாம் தான், மற்ற மாநிலங்கள் இல்லை. காரணம் என்ன? பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்தவர்களில் ஹிந்துவும் இருக்கான், ரிலிஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி ஆஃப் பங்களாதேஷ். அப்போ அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தால் அஸ்ஸாமில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்? என்னை விட பெங்காலி எண்ணிக்கை கூடி போயிட்டா ஏன் எண்ணிக்கை குறைஞ்சிருமே சட்டமன்றத்தில்? நியாயமானது, நியாயமானது. அதனால அமித்ஷாஜி சொன்னார், ஏதோ பங்களாதேஷ் இருந்து இங்க வந்திருக்கிறவங்க ஹிந்துவா இருந்தாலும் குடியுரிமை கொடுத்தாலும் அஸ்ஸாமில் குடியமர்த்தோன்னு கவலைப்படாத, பாரத தேசம் எங்க அமர்த்தும். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிட்டான். பிரச்சனை இருக்குன்னு அவன் புரிஞ்சுன்னா அவன் பிரச்சனையை விட்டுட்டான். எப்படி இலங்கை தோட்ட தொழிலாளர்களை நாம் குடியமர்த்துகிறோம், குடியுரிமை தர்றோம்னு கூட்டி வந்த பொழுது தமிழ்நாட்டில் குடியமர்த்தல, ஒரு சில 1000 பேர் நீலகிரியில், மீது எல்லாரும் எங்க தெரியுமா குடியமர்த்தி இருக்கோம்? மங்களூர், கர்கலா, புத்தூர், சுலியா, அசாம். ஏன்னா நான் இந்த தொகுதிகளில் போறேன். மங்களூர், கர்கலா, புத்தூர், சுலியா, இதெல்லாம் தட்சிண கர்நாடகாவில் இருக்கு. இங்க பூரா எல்லா ரப்பர் தோட்டத்துக்கும் போய் ரப்பர் எஸ்டேட்ஸ்ல அங்க இருக்கிற இலங்கை தமிழ் தோட்ட தொழிலாளர்கள்கிட்ட பிஜேபிக்கு ஓட்டு கேட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டானுங்க இங்க. எவ்வளவு தூரம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மனமும் வந்து. அதே மாதிரியா வங்க ஹிந்துக்கள் இந்தியா பூரா நாங்கள் குடியமர்த்துறோம்னு சொன்னோம், சரின்னு அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால அஸ்ஸாமில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவங்க போராட்டம் நடத்துகிற இடம் 3 தான், ஒன்று மேற்கு வங்க, இன்னொன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. ஏன்னா இந்த கம்யூனிஸ்டுக்கும் கழகத்துக்கும் நேஷனல் லாயல்ட்டி என்றைக்குமே இருந்ததில்லை. காரணம் இதில் முஸ்லீம்களோடு திமுக எப்படி சேருது? 42லேயே முத முஸ்லீம் லீக் கராச்சியில் தனி நாடு கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றும் முன்பாக ஈவே ராமசாமி நாயக்கர் பர்ற திருப்பி ஜாதியை சொல்கிறான்ருவான், அவர் கையெழுத்து அப்படி தான் போட்டிருக்கார். அவர் ஜின்னாக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார், நான் உங்களுடைய பாகிஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கிறேன், நீங்கள் என் திராவிடஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும்னு எழுதி லெட்டர் கீழே என்ன போட்டிருக்காரு? ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த லெட்டரோட காப்பி எங்கிட்ட இருக்கு, கொடுத்தது நம்ம ஜிஆர் சார் தான் கொடுத்தார். அப்போ அன்னைக்கு பாகிஸ்தானை ஆதரித்த தேச விரோதிகள், அதற்கு பிறகு ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தை ஆதரித்த தேச விரோதிகள் இன்றைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு சேர்ந்து தமிழகத்திலே போராட்ட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்ட நாடகம். ஏன்னா அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்கார், மக்களை திசை திருப்புவதற்காக தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுடைய நிர்வாகிகளை முன்னே நிறுத்தி போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. சிமி இங்க இருக்கிற அல்லும்மா, அடங்க இருக்கிற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமே அல்லும்மாவுக்கு அப்புறம் அதுலேருந்து வந்ததானே, அல்லும்மா தடை பண்ணதுனால யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். மனிதநேய மக்கள் கட்சின்னு பேர் வச்சிருக்கான், மனிதநேயம் இருக்கா
இளையாங்குடியில் நாம் பேசிட்டு முடிக்கிறதுக்குள்ள மசூதியில் தொழுக முடிச்ச வந்து என் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தியது இந்த ஜவாஹிருல்லா 2012. டாக்டர் அரவிந்த் ரெட்டியினுடைய படுகொலையை கண்டித்து என்னோட பொதுக்கூட்டம் கண்டன கூட்டத்தில் இந்த ஜவாஹிருல்லா மசூதியில் தொழுக நடத்தி வெளியில் வர்றையில என் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆகவே இந்த என்ஆர்சியில 19 லட்சம் பேர் அஸ்ஸாம்ல இப்போ அவனுக்கு குடிமகன்கிற ஆதாரம் இல்லை. உடனே நம்ம சிதம்பரம் கேட்கிறாரு, வேலி தாண்டி வந்தவனை என்ன செய்வது? வேலி தாண்டி போ. ரொம்ப சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். வேலி தாண்டி வந்தா வேலி தாண்டி போ, ரொம்ப ஈஸி. நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு ஃபென்சிங்கை கொஞ்சம் பிரிச்சு வைப்போம், போயிடு. என்னங்க ஒரு அவமானம் பாருங்க இந்த தேசத்துல. உலகத்துல எந்த தேசத்திலும் இந்த மாதிரி பேசுற அரசியல்வாதி அயோக்கியர்கள் இருக்க மாட்டார்கள். அயோக்கியம் இந்த மாதிரி பேசுற அத்தனை பேரும் அயோக்கியம் தான். ஏன்னா இந்த தேசத்தை சத்திரமாக்கி வன்முறை காடாக ஆக்க வேண்டும், இந்த நாட்டின் குடிமகன் இல்லாதவன் இந்த நாட்டில் குடியுரிமை பெற வேண்டும் என்று சிந்திப்பதே தேச துரோகம். தேச துரோகம். நம்மவனு இங்க இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்க கசாப்பு கடை பாய்க்கு குடியுரிமை இல்லை சொன்னமா? இல்லையே. அடே, இத்தாலி சோனியாவுக்கே நாங்கள் இல்லையேன்னு சொல்லலடா. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த அம்மா ஆவணங்களோடு ராஜீவ்காந்தி மணந்து இங்கே வந்தாங்க, அதனால கொடுத்தோம். ஆவணம் இல்லாமல் வந்திருந்தா திருப்பி தான் அனுப்பிச்சிருக்கோம். ஆமாம், அதற்கு அடுத்ததாக இப்போ சொல்கிறான், என்பிஆரையும் சேர்க்கிறான், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். ஆமாம், இந்த நேஷனல் பாப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ஆர்சி கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருக்கும் பொழுது அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின் காரணமாக உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் என்ஆர்சி செயல்படுது. இந்த என்பிஆர் கொண்டு வந்தது யாரு? சாக்ஷாத் ப. சிதம்பரம். 2009-2010 உள்துறை அமைச்சராக சிதம்பரம் இருக்கும்பொழுது அதில் சிதம்பரம் பேசினதையும் நான் என்னோட ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். அதுல நீங்க வந்தீங்கன்னா சில பேர் இருக்கான், ஈவேரா வழித்தோன்றர்கள் என்ன திட்டுறதுக்குன்னு வருவான். ஏன்னா அவன் எல்லாம் யார் தெரியுமா? 1900 அதையும் சொல்லிடுறேன், நான் சொல்லல. 1969 காரைக்குடியில் காந்தி மைதானத்தில் ஈவேரா கூட்டம், அதுல ஈவேரா உட்காந்துன்னு தான் பேசுவார். பேசும்பொழுது சொல்றாரு, எனக்கு முட்டா பசுங்க தான் வேணும் அப்படின்னு. உடனே இருக்க அத்தனை பேருமே இருக்கும். ஆனால் ஒன்று ஒத்துக்கத்தாங்க வேணும், அந்த ஆள் தமிழ்நாட்டில் ரொம்ப முட்டாளை உருவாக்கி ஒன்றாக்கி வச்சிருக்கான் திமுக. அந்த ஆள் அவர் பேசுறத நேரம் கேட்டிருக்கேன்னா, எனக்கு முட்டா பசுங்க தான் வேணும் ஒன்று இவன் கேட்கணும். அடுத்து அவர் சொல்றாரு, எனக்கு நாயும் ஒன்று நீயும் ஒன்று அதுக்கும் கேட்கணும். இதெல்லாம் கண்ணால் பார்த்தவன் நான் 50 ஆண்டுக்கு முன்னாடி. ப. சிதம்பரம் சொல்றாரு, நேஷனல் பீப்புள்ஸ் ரிஜிஸ்டர் என்பிஆர் கொண்டு வரணும். அவர் விஸ்தாரமா சொல்றாரு, அதற்கு பிறகு சன்னம் சன்னமாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடியுரிமை அட்டை வழங்கப்படும். ஆமா, நீங்க பேசினப்ப சரி, அதை நாங்க செஞ்சா தப்பா? சரி, இப்ப 2021 இது எடுக்கணும், சென்சஸ். இது அதுக்கான வேலை தான். ஆமாம், சென்சஸில் இன்னைக்கு நான் பார்த்தேன், அது நியூஸ் 7 சேனலான்னு தெரியல. அதில் ஒரு ஆள் கேட்குறான், எங்கள் அப்பா அம்மா பேரை எது கேட்குறேன்னு. அட பாவி, இருந்தால் சொல்லிவிடு, இல்லைன்னா விட்டுடு. இப்போ பார்த்தேன்னா வர்றபோது செல்லல, அதில் எதுக்கு நீ எங்கள் அப்பா அம்மா பேர் கேட்குறேன்னு. அட, எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் கண்ணு. ஆ, அது நான் சொல்லலை, சிதம்பரம் சொன்னது. என்னவெல்லாம் பேசுறாங்க பாருங்க, விவாதமா, வெட்டி பேச்சு, அரட்டை. ஆமா, ஒரு நாட்டு குடும்பம்னு உன்னோட தொழில் என்ன? நீ நியாயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறியா, இல்ல கள்ளக்கடத்தல சம்பாதிக்கிறியா? எல்லாம் கூட கேட்கலாம் தான், தெரிஞ்சுக்கணும்ல. எத்தனை பேர் இந்த நாட்டுல பர்மா பசார்ல கள்ளக்கடத்தல வாங்கின இந்த சாமான் எல்லாம் வித்துட்டு இருக்கான், யார் அவன் எல்லாமே தெரியத்தானே வேணும். அதை கேட்டா ஏன் கோவம் வருதுங்கிறேன். உனக்கு அப்பா அம்மா பேர் கேட்கறாங்க, அதனாலங்கள்லாம் வெள்ளனுச்சுடுவாங்க. எப்படி வெள்ளனுக்குவாங்க? ஆனால் அனுப்பணும்னு நினச்சா 47 பண்ணியிருக்க மாட்டோமா? ஆகவே புரிஞ்சுக்கணும், வீண்
ஏதோ சதி திட்டத்தை மூளையின் பின்னால் வைத்து கொண்டு இன்றைக்கு ஒரு போலியான வெறும் சில ஆயிரம் பேருக்கு குடியுரிமை கொடுக்கறத பிரச்சனையாக்கி இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். எனக்கு முன்னாடி நான் வரும்போது இங்கே சிவநேசன் போன்ற அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க, ரொம்ப நேரமாக பேசியிருந்திருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தலாக்கு தடை பண்ணிட்டோம், பல முஸ்லீம் நாட்டில் முத்தலாக் கிடையாது, அதுக்கடுத்து 370 ரத்து பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுமையாக பாரதத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது, ஒன்றும் பண்ண முடியலை. இதெல்லாம் இந்த அவுட்பர்ஸ்ட் என்ன தெரியுமா, விரக்தியின் வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே இவங்கெல்லாம் ஏன் இப்போ குத்தடிக்கிறான் கும்மாளம் போடுறான், புரியுது. சரி, ராமஜென்ம பூமிக்கு என்னென்னவோ நடந்துடும் இந்த நாட்டில் நினச்சானுவர். நாம் தெளிவாக சொன்னால் சொன்னபடி செய்கிறோம், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம்னு ஏற்றுக்கிட்டமா இல்லையா, நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று போனோம். அந்த மாதிரி நீதிமன்றம் நடத்துது என்ஆர்சி ஏற்றுக்கிட்ட வாய முடியு கிடங்கிறேனா, வாய முண்டு கிட. இவர்களோட திட்டமே வேற, மீண்டும் இந்த தேசத்தில் மத ரீதியிலான பிளவை ஏற்படுத்துவதற்கான ஆயத்தங்களிலே தடை வருகிறதோ என்கின்ற பயம், அச்சம், விரக்தி. நண்பர்களே, அது எந்த இடம் வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. சமீபத்தில் மேலப்பாளையத்தில், இந்த மேலப்பாளையங்கிறது என்ன தெரியுமா மொதல் உங்களுக்கு, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், 15 பாரதத்துக்கு. 1947 ஆகஸ்ட் 14 தேதி மேலப்பாளையம் பாகிஸ்தானை சேர்ந்தது என்று சொல்லி பாகிஸ்தான் கொடியேற்றிய ஒரு மோசமான பகுதி மேலப்பாளையம். திருநெல்வேலியில் இருக்கிற மேலப்பாளையம் எந்த மாதிரியானது, 47 பாகிஸ்தான் கொடியேற்றின இடம் அது. அங்க எஸ்டிபிஐயோட கூட்டம் நடக்கு, அங்கதான் இந்த நெல்லை கண்ணன்கிறவர், அடேங்கப்பா இந்த சிவாஜி கணேசனை விட நல்ல நடிகன் சொன்னா அது நெல்லை கண்ணன் தான். செவாலிய விருது நெல்லை கண்ணனுக்கு அப்புறமா ஜெயில கொண்டு போய் கொடுப்போங்க. அப்படியே படுத்து ஜீவனே இல்லாத மாதிரி ஸ்ட்ரெச்சர்ல அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி, ஆமா மறுநாள் குஜாலா 5-star ஹோட்டல்ல பெரம்பலூர்ல எப்படியா அப்படி நடந்து வர, இந்த அரெஸ்ட் பண்ணது பெரம்பலூரில் நெல்லை கண்ணனை அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்களா, எப்படி நிமிர்ந்து நடந்து வராந்தாலும் அட 12 மணி நேரத்துக்குள்ளே எப்படிப்பா உனக்கு அப்படி கிடந்த இப்போ இப்படியான. எங்கிட்ட ஒரு ஊடக நிருபர், பாவம் ஒரு இளம் பெண், சார் 75 வயசு ஆயிட்டு சார், முடியாமல் இருக்கார் சார், நீங்கள் 24 மணி நேரத்தில் கைது பண்ணுன்னு சொல்லலாமா, ஆஹா யாருக்கு யார் வக்கீலா வர்றாங்க பாருங்க. இதில் வேற தமிழ் கடலாம், அதான் உப்பு கறிக்குது அதிகமா பேச்சில். இந்த எஸ்டிபி என்ன அமைப்பு தெரியுமா நண்பர்களே, முதனா ராத்திரி தன்னோட ஷாமியானா சேர் கல்யாண பாத்திரங்கள் வாடகை கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்த ராமலிங்கத்தை திருபுவனத்தில் தஞ்சை மாவட்டம் மதம் மாற சொல்றாங்க மதவெறியர்கள். அப்ப ராமலிங்கம் மதம் மாற மாட்டேங்கிறார், அதனால மறுநாள் காலையில் 11 மணிக்குள்ள 12 மணி நேரத்திலே கொலை செய்ததில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பு இந்த எஸ்டிபி. அங்க போய் இந்த டோல்கேட் முருகன் உட்காரலாமா, அவர் பேர் என்ன, வேல்முருகனா, மறந்து போறது, ஏன்னா அவர் உடைச்சி ரவுடித்தனம் பண்ணது டோல்கேட்ட, அதனால அது ஞாபகம் வருது எனக்கு. அங்க போய் ஆனால் ராமலிங்கம் அவர்கள் குடும்பத்திற்கு கிரவுட் ஃபண்டிங் மூலமா இந்து உணர்வாளர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன் வேல்முருகனே, எந்த முகத்தோட போய் நீ எந்த சமுதாயத்துக்காக இருக்கேன்னு சொல்லி அங்க போய் உன் மூஞ்சியை காட்டுவேன்,
அங்க ஹெச்.ராஜாக்கு எதிராக பேசுறதா? கேரளாவில் என்னுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு நான் ராமலிங்கம் வீட்டுக்கு வந்தவன். துரோகிகளா? இந்த மாதிரி ஆட்களை சமுதாய மக்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். விஷ வித்துக்கள் இந்த வேல்முருகன் போன்றவர்கள். பக்கத்தில் வேல்முருகன் உட்கார்ந்துருக்கிற அத்தனை எஸ்டிபிஐ முஸ்லீம்கள். அப்போ இந்த நெல்லை கண்ணை சொல்கிறார், மோடி அவர்களை பற்றி ஃப்ராடு முட்டாள் என்னென்னவோ வார்த்தைகள். நான் கேட்குறேன், நீ பெரிய அறிவாளின்னு நினைப்பா உனக்கு யோக்கியனா? நான் கேட்குறேன், மேடையில் பேசுறதுக்கு 15,000-20,000 பணம் வாங்கிட்டு வாயை வாடகைக்கு விடுற வாய் வியாபாரிகள் பேசலாமா? நான் இன்னைக்கு கொச்சின்லேருந்து என் கை காசில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துட்டு நாளைக்கு என் கை காசில் கொச்சின் போகிறேன். நெல்லை கண்ணம் பேசலாமா? வாய் வியாபாரி இல்லை, நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா? என்ன பேச்சு அங்க! இந்த அமித்ஷா இருக்கான் பாரு, அவன் தான் சண்டியன், இதே வார்த்தை பேசுற. அந்த ஆளு சோழியை முடிச்சா இவன் சோழி முடிஞ்சுவோம். அடுத்ததுதான் இன்னும் மோசம். இந்த சாயபுகள்லாம் இவங்க ரெண்டு பேர் சோழியும் ஏன் முடிக்கலன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கைது பண்ணினா நான் சொல்றேன், நெல்லை கண்ணனை கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற அத்தனை பேரையும் அபட்மெண்ட் கைது பண்ணணும். என்னோட கோரிக்கை, நெல்லை கண்ணனை ஆதரிக்கின்ற அத்தனை பயிலும் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். என்றால் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் கொலை செய்ய வேண்டும் என்று பேசிய நபரை ஆதரித்து பேசுவதைப் போல மிகப்பெரிய குற்றம் வேற கிடையாது. குற்றம் வேற கிடையாது. உடனே இங்க பிரஸ் கிளப்ல உட்காந்து என்ன கைது பண்ணணுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்து நெல்லை கண்ணம் பேசினது, தட் இஸ் மோர் சீரியஸ். இதுக்காக நான் டெல்லியில் சில முஸ்லீம்களை பார்த்தேன். சொல்லியிருக்காரா இல்லையாங்க? அப்படின்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பிரதமரையும் கொலை செய்யறதுக்காக சோழியை முடிக்கிறதுக்காக டெல்லியில் முஸ்லீம்களை பார்த்தேன்னு சொன்னால், இவர் டெல்லி போனபொழுது யார் யாரை பார்த்தார், என்ன பேசினார், இவரோட டெல்லி தொடர்பு என்ன, இஸ்லாமிய அமைப்புகள் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது, நெல்லை கண்ணனுக்கு காவல்துறை விசாரிக்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். யூ ஷுட் பி புக்ட் அண்டர் குண்டாஸ், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் போடணும். பிரதமரை கொலை பண்றதுக்கு டெல்லியில் போய் ஆள் பாப்பியா நீ? என்ன பேச்சு இது? கேட்டால் பிஜேபியின் அழுத்தம் காரணமாக, அதை தொடர்ந்து மாண்பும் முதல்வர் அவர்களையும் மாநில அமைச்சர்களையும் என்னவெல்லாம் கேவலமா பேசியிருக்காரு தெரியுமா? இன்னி பேசுவாரா? நாலுன்னா கள்ளி தின்னா புத்தி வளராது, உப்பு கறிக்கிற தமிழ் கடலுக்கு. இந்த நாட்டில் பாருங்க, அதுதான் சொன்னேன், தட் இஸ் பிஹைண்ட் தி மைண்ட் ஆஃப் ஆல் தீஸ் அஜிடேட்டர்ஸ். இந்த போராட்டம் நடத்துறவன் மூளையில் பின்னாடி என்ன இருக்கு? இந்த மர்டரஸ் இன்டென்ஷன், இந்த கொலை செய்யும் எண்ணத்தோடு தான் போராட்டங்களே நடைபெறுகிறது. இல்லை என்றால் நெல்லை கண்ணன் அப்படி பேசியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறேன். நான் வாய்ப்பே கிடையாது. உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சோதிய முடியும்பாரா? இதுக்கு நாள்னா விவாதம் பண்ணுவீங்களே? அபட்மெண்ட் டு கிரைம், அபட்மெண்ட் டு கிரைம், 107 ஆக்ட், அபட்டட் நீட் நாட் பி கமிட்டட். இந்த விவாதம் பண்ற ஆள்லாம் 109 புக் பண்ணலாங்கிறேன். தேர் இஸ் ப்ரொவிஷன் இன் லா, இன்ஆஃப் ப்ரொவிஷன். நெல்லை கண்ணனை ஆதரிக்கிறத போல மிகப்பெரிய குற்றம் கிடையாது. கொலை செய்வதற்காக பேசுவது ஒரு குழுவிலே போய் இன்சைட்டிங் ஏ குரூப் டு கமிட் மர்டர், அன்னைக்கு நெல்லை கண்ணன் பண்ணின குற்றம், அதுக்கு ஆதரவா விவாதம் பண்றது கூட தப்பு தான். ஒரு குற்றவாளி என்ன பண்ணணுமோ அதை தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்கு. அடுத்து 2 கோடி மக்கள் என் பின்னாடி இருக்கிறதா சொல்லின்னு இருக்க வேல்முருகன், நான் கேட்கிறேன், மகாபாரத துருபதன் மகள் திரௌபதி, திரௌபதின்னு சொன்ன உடனேயே நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களே,
ட்ரெய்லரா? நம்ம பேச்சு ட்ரெய்லர் தான். துருபதன் மகள் திரௌபதியை பார்த்து இந்த பழகருப்பையா எவ்வளவு அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் பேசினார். அதை கண்டித்த ஒரே அரசியல்வாதி கெச்சு ராஜா தான், வேற யாரும் கிடையாது. வன்னியகுல சத்திரிய சகோதரர்களுடைய அக்னி தெய்வம் குலதெய்வம் திரௌபதி இழிவாக பேசிய பொழுது எஸ்டிபியை உட்கார்ந்து அங்க பிரியாணிக்காக நாக்க தொங்க போட்டு இருக்கிற வேல்முருகன் எல்லாம் என்னை பத்தி பேசலாமாங்கிறேனா? என் வார்த்தை என் பேரை உச்சரிக்க என்ன அருகதை இருக்கு இந்த வேல்முருகனுக்கு? என்ன ஆட்கள் நீங்கள்? ராமலிங்கத்தை கொலை செய்தவர்கள் கூட்டத்திலே போய் ஹெச் ராஜாவை பேசுறதா இருக்கு? அடுத்து பட்டியல் சீட்டு குலுக்கி போட்டு இருக்கேன். யாரு? சீமானையா வேல்முருகனையா? பப்ளிக்ல எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். நெல்லை கண்ணனை கைது செய்தது தமிழக அரசாங்கம், சீமானை ஏன் கைது பண்ணலேன்னு. நான் ஃபார் அ சேஞ்ச் ஐ சப்போர்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட்ஸ் ஸ்டாண்ட். திரு கே எஸ் அழகிரி அவர்களை இந்த விஷயத்தில் முழுமையாக ஹெச் ராஜா ஆதரிக்கலாம். ஏன்னா ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்னு புதச்சம்னு பேசிய பேச்சிற்கு சீமானை கைது பண்ணுறது மாத்திரமல்ல, சீமானின் அனைத்து கொலைகார கூட்டத்தினுடைய தொடர்புகள் பற்றியும் விசாரிக்கணும். ஏன்னா இவர் கிளைம் பண்ணுறார், எல்டிடி லீடர்ஸே பண்ணலை, ஆனால் இவர் பண்ணுறார், நாங்கள் தான் பண்ணோம். என்ன இப்போ ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் என்ன வேணால் பேசிப்படலாம், நாட்டுக்கு விரோதமாக, தேச துரோகமாக, ஹிந்து விரோதமாக எது வேணால் பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் வர்ற கருத்துக்களை நாம் சரி பண்ணுறோம். மலையா சிங்கப்பூரில் கல்வியும் வைத்தியமும் இலவசம் இந்தியாவில் இல்லைன்னு சினிமாவில் போய் சொன்னால் மலையா சிங்கப்பூரில் எல்லாத்துக்கும் காசு உண்டு, இந்தியாவில் தான் கல்வியும் மருத்துவமும் ஏழை மக்களுக்கு இலவசம், அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு மருத்துவமனை. அதை சொன்னால் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நான் பேசிவிட்டேன் அப்படிங்கண்ணா? ஆமாம், இப்போ என்னவோ நான் ட்ரெய்லர் தான் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. திரௌபதி அந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதே ஏன் கமிஷனர் ஆஃபீஸில் போய் தீக்காக்காரன் பெட்டிஷன் கொடுக்குறாங்களா அந்த படத்தை தடை பண்ணணும்னு? ஆனால் திரு மோகன்ஜி அவர்களை, அவர் மோகன் இந்த ஜி இருந்தாலும் நம்ம மோகன்ஜியிலே எடுத்துக்குமே, பாராட்டுறேன். தியேட்டரில் போட முடியாதுன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்குங்கிறார். இதுக்கு ஒரு ஆண்மை வேணும். உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேனா, தமிழ்நாட்டில் அது ரிலீஸ் ஆகும். ஏனென்றால் கருத்து சுதந்திரம் தமிழக இருக்கிறதே கருத்து சுதந்திரத்துக்காக தானே, அதனால சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா இன்டர்பிரேட் பண்ணிடாதீங்க. என்ன என்ன உங்களுக்கு வேகம் வருது? ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு யாரும் கான்ட்ராக்டர் இல்லை, ஈவேரா கான்ட்ராக்டர் இல்லை, சுபவீர பாண்டியன் கான்ட்ராக்டர் இல்லை, திருமாவளவன் கான்ட்ராக்டர் இல்லை. புராண காலத்திலிருந்து வேத காலங்களிலிருந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான் நடந்திருக்கிறது. வேதவியாசருடைய தகப்பனார் பிராமணர், தாயார் மச்சகந்தி என்கின்ற மீனவத்தாய். அன்னைக்கு எங்கடா ஆணவ கொலை நடந்தது? என்னைக்கு இந்த திருமாவளவன் சரக்கு மிடுக்கு பேச்சு வந்ததோ அதுக்கப்புறம் தாண்டா ஆணவ கொலைகளை ஆரம்பங்கிறேன். ஏன்னா நம்ம சமீபத்தில் இந்த நூற்றாண்டுக்குள்ள கூட என்னால் உதாரணங்கள் சொல்ல முடியும். கல்கி சதாசிவம் அவர்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அருவாப்பிக்கணும்னா யாராவது ஆணவ கொலை நடந்ததா? இவங்கெல்லாம் இவ்வளவு பேசுகிறாங்களே, நான் சொல்றேன், இன்றைக்கும் எத்தனை பிராமண சமுதாய வீடுகளில் பூஜை ரூமில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவருடைய படம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த சமுதாயத்தை பார்த்து பேசுறீங்களாடா நீங்க? எந்த அருகதையாவது இருக்கா உங்களுக்கு?
யோசிச்சு பாரு. சமீபத்தில் செங்கோட்டைக்கு போயிருந்தேன் நான். அப்போ ஒரு நண்பர், இதுதான் எஸ்ஜி கிட்டப்பா வீடுன்னு சொன்னார். எனக்கு உடனே கே பி சுந்தராம்பாள் அவர்கள் நினைவு வந்தது. எஸ்ஜி கிட்டப்பா கே பி சுந்தராம்பாள் கல்யாணம் நடந்தப்ப ஆணவ கொலையாடா நடந்தது. நீங்க வந்து சாணேடா நாசமா போக, இந்த தமிழ்நாடு கெட்டு போச்சு, ஆணவ கொலைகள் வந்திருக்கு, நீங்கள் சிண்டியதால் தூண்டியதால். யோசிச்சு பார்க்கணும். சமுதாயத்திலே பிளவுகளுக்கு காரணமே ஈவேராவினுடைய இயக்கம் தான் காரணம். தேச விரோத தீய சக்திகள் இங்கு தமிழகத்தில் தழைத்ததற்கு துளுத்ததற்கு ஈவேராவின் இயக்கங்கள் காரணம், அவருடைய அரசியல் சிந்தனைகள் காரணம். பாகிஸ்தான் பிரிவினை ஆதரித்த குற்றவாளி, ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் லண்டனில் இருந்த கொண்டாவது சென்னை ராஜனை ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட குற்றவாளிகள் இவர்கள். ஆகவே இந்து சமுதாயம், தேசபக்தி உணர்வு இருப்பவர்கள், நாம் வீதிக்கு வந்து நம் தேசபக்தி உணர்வை காட்டவில்லை என்று சொன்னால் அதை பலவீனமாக எண்ணிவிடுவார்கள் இந்த தேச விரோத தீய சக்திகள், ஜின்னாவின் எடுபடிகள், ஆங்கிலேயனின் கைக்கூலிகள். ஆகவே சகோதரர்களே, உண்மையிலேயே நான் நம்முடைய இந்த கோட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நேற்றைய தினம் மிக பிரம்மாண்டமான சிஏஏக்கு ஆதரவான பேரணியை நடத்தியமைக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் கேரளத்திலே எனக்கு கட்சி பணி இருந்த காரணத்தினாலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. நாம் 20-26 வரை சென்னை மாநகரின் 200 வார்டுலையும் ஒரு வீடு விடாமல் தொடர்பு கொள்ள வேண்டும் என நான் நிர்வாகிகள் இங்கே மாவட்ட தலைவர், தென் சென்னை மாவட்ட தலைவர் டால்பின் ஸ்ரீதர் இருக்காரு, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தனஞ்சயன் இருக்காரு, கோட்டை இணை பொறுப்பாளர்கள் காளிதாஸ் ஜெய்சங்கர் எல்லாரும் இருக்காங்க, மூத்த சிவனேசன் அவர்கள் உள்ளிட்ட, கரு நாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு ஒரு வீடாக போய் சொல்லுவோம். சிஏஏ மூலமாக ஒரு சில 1000 அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக இவர்கள் போடுவது மிகப்பெரிய சதி செயலின் பின்னணி என்பதை பற்றி நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.